வணக்கம் நண்பர்களே இந்த வீடுல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார் கிளச்சில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் லெஃப்ட் மோஸ்ட்டில் தான் நம்ம கிளச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிளச்சில் மொத்தம் ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது அது என்னென்னா இப்போ பொதுவாக நம்ம ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியர் மாத்திரக்கு பயன்படுத்துவோம் அடுத்து ஹாஃப் கிளச் நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அது மாதிரி நேரங்கள்லாம் ஹாஃப் கிளச் பயன்படுத்துவோம் அடுத்தது ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஹாஃப் கிளச்சிலேயே மூணு ஸ்டெப் இருக்குது இந்த ஹாஃப் கிளச் தான் நம்ம பைட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா ஏற்றமான ரோடுகளில் அதாவது அப் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பைட்டிங் பாயிண்ட் ரொம்ப மேலே இருக்கும் அதாவது நீங்கள் கிளஜ்ஜை ரிலீஸ் பண்ண பண்ண ரொம்ப கிளச் பெடல் நல்லாவே மேலே வந்துடும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பைட்டிங் பாயிண்ட் கிடைக்கும் அதே டவுன் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளஜ்ஜை லைட்டாக ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பைட்டிங் பாயிண்ட் கிடைச்சிரும் அதனால் கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்தது மூன்றாவதாக பிளைன்ஸில் அதாவது சமமாக இருக்கக்கூடிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைட்டிங் பாயிண்ட் கரெக்டாக ஹாஃப் கிளச் வரும்போது கரெக்டாக கிடைக்கும் இது ஒரு சில கார்களுக்கும் கம்பெனியை பொறுத்து மாறும் இப்போது கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இது நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம் ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணி நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுவோம் அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப் லைட்டாக நீங்கள் கிளட்ஜர் ரிலீஸ் பண்ணோன்னே கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் எப்போனா கார் வந்து ஒரு ஸ்லோப்பில் டவுன் ஹில்லில் இறக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தது இந்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் இது எங்கன்னா பிளைன்ஸில் கரெக்டாக ஹாஃப் கிளச் ரிலீஸ் பண்ணோன்னா சமமாக இருக்கக்கூடிய ரோட்ஸில் கார் மூவ் ஆரம்பிச்சிடும் அடுத்தது தேர்ட் ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும் இது எங்கன்னா அப் ஹில்ஸில் ஏற்றமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த அளவுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பைட்டிங் பாயிண்ட் கிடைக்கும் கார் மூவ் ஆகும் அடுத்தது கடைசியாக ஃபுல்லாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறோம் இதான் ஹாஃப் கிளச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் ஹில்ஸில் யூஸ் பண்ணுறது அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பிளைன்ஸில் யூஸ் பண்ணுறது சமமான இடங்களில் யூஸ் பண்ணுறது அடுத்து தேர்ட் ஸ்டெப் இது வந்து அப்ஹில்ஸில் இங்கே தான் நமக்கு பைட்டிங் பாயிண்ட் கிடைக்கும் அடுத்து ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம் இவ்வளோ தான் நண்பர்களே கார் கிளஜில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு இப்போ நம்ம பார்த்ததுக்கு பேர் தான் பைட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது அதாவது என்ஜின் வந்து வீல ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் அந்த பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கெங்கே எப்பப்போ பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம கார் ஜோன்ஸ் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி